இந்த வெப்சைட் அல்லது இந்த இணையதளத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டது மதன்குமார். ஸோ தேங்க்யூ மதன்குமார். ஹலோ எல்பி கே பீஸ் அண்ட் குட்டி பானை சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்தித்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜெனுவின் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு இணையதளம் பற்றி. அந்த இணையதளத்தோடைய நேம் வந்து higheringlobal.com. இப்போது நிறைய பேர் வந்து இந்த வெப்சைட் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட்டில், அதாவது இந்த இணையதளத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 550 ரூபா செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜெனுவனாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பேஜ் டைப்பிங் ஜாப் மூலமாக நம்மளால் ஒரு மாதத்துக்கு 18,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பேஜ் டைப்பிங் ஜாப் இல்லை இந்த இ புக் டைப்பிங் ஜாப்ல நம்மளால 80% அக்யூரசிக்கு மேலே நம்மளால டைப் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணுவோம். இந்த வெப்சைட் வந்து உண்மையிலே ரியலா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறத ஒரு 6 வெப்சைட்ல நம்ம பார்த்து கண்டுபிடிச்சு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த higheringlobal.com உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த HIG அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது வந்து ஹையரிங் குளோபல் தான். ஸோ கீழே வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து பேசிக்கலாக வந்து ஒரு டைப்பிங் ஒர்க்கு. ஸோ வந்து இந்த டைப்பிங் ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் பார்ட் டைமராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்க வந்து கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால என்ன வித லிமிட்டும் கிடையாது. இந்த டைமுக்குள்ளே தான் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் வந்து அக்யூரேட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வழியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு வீடியோ மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு டைமும் அதை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அபோட்ட செக்ஷனில் வந்து அவங்கள பற்றி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இ புக் டைப்பிங் ப்ராஜெக்ட்டு, 2008 ஆரம்பிச்சது, இப்போ 2036 வரைக்கும் கொண்டு போகிறதா பிளான்டாக இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டொமைனில் வந்து ஆக்டிவில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் உங்ககிட்ட வந்து சிஸ்டம் இல்லை பட் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர், நல்லா அக்யூரேட்டாக நீங்கள் டைப் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவங்க வந்து லேப்டாப் கொடுக்க போகிறாங்களா, ஒரு நாமினல் ரெண்ட் சார்ஜஸ் வந்து உங்கள் சேலரியில் வந்து கழிப்போம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நோ மோர் அப்படின்னு வந்து கொடுத்த உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணுமா. ஸோ நியூ கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்ட் எதுவுமே அட்வான்ஸாக பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் சேலரியிலேருந்து ஒரு 500 ரூபாயோ இல்லை ஒரு 200 ரூபாயோ கழிக்க போகிறாங்களாம்மா. ஸோ லேட்டஸ்ட் டேக் இந்த கேஸ், உங்கள் லேப்டாப்பில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லேப்டாப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்களாம்மா, உங்கள் இடத்துக்கே வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்களாம்மா. எனக்கு இதெல்லாம் நம்புகிற மாதிரியே தெரில. அதே மாதிரி நாங்கள் வந்து இன்னொரு பீஸை வந்து டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பீஸுக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ புக் டைப்பிங் ஒர்க்குன்னு வேறு சொல்கிறாங்க, நம்ம வந்து கரெக்டாக டைப் பண்ணணும்னு வேறு சொல்கிறாங்க, அவங்களே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்ருக்காங்களே. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் புக்லெட் இன்ஃபர்மேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கிறதுக்கு டெமோ ஒர்க்கு, பேமெண்ட் ப்ரூஃபு, ரெஜிஸ்டர் நோ, இதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி லிங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கீழே வந்து பார்க்கும்போது சப்மிட் கம்ப்ளைண்ட் இஃப் எனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்டுக்கும் ஸ்பெல்லிங் தப்பு. இப்போ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சப்மிட் கம்ப்ளைண்ட்டு நாங்களே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது பட் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 working days இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ணுவாங்களாம். பட் நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் விசாரிக்கும் போது என்ன நம்ம கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாலும் அவங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லை. கீழே வந்து அவங்க ரிவ்யூ டெஸ்டிமோனியல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் இவங்க யார், எந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்க, ஒரு அட்ரஸ், பின்கோடு எதுவுமே இல்லை. ஆனால் கீழே வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது வித் பின்கோடோட. ஸோ இவங்க குஜராத்தில் உள்ளவங்க, வாட்ஸ்அப் நம்பர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம்தான். சைடில் வந்து ஒரு பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ 2023 இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது ரேண்டமாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஹையரின் குளோபலில் இருந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது 54,000 ரூபா, 32,400, மறுபடியும் 54,000 ரூபா, இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் ப்ரூஃபு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த பேமெண்ட் ப்ரூஃபு என்னமோ தெரில ஒரு நம்புகிற மாதிரியே இல்லை. அது
என்னன்னு தெரியல. ஒருவேளை வந்து மக்கள் வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி நான் உண்மையிலே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ப்ரூஃப் இதுதான் இங்கிருந்து வந்தது, ஒரு தெளிவாக அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இதை கூட கொஞ்சம் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம், பட் எதுவுமே ஷேர் பண்ணல. இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ப்ராஜெக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த ஆன்லைன் புக்லெட் இல்லை ப்ரோஷர் அப்படிங்கிற வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அடோப் ரீடரை வந்து இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் அடோப் ரீடர்லேயும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவங்க வந்து விட்டுருக்காங்க. ஏங்க இவ்வளோ வந்து அக்யூரசி பார்க்குற ஆட்கள் இந்த மாதிரி மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இப்போவே வந்து விட்டுருக்காங்க. ஸோ டெமோ ஒர்க்கு எதனா பார்க்கணும் பார்க்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஜிப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருந்து இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸில் சாம்பிள் அண்ட் டெமோவில் கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு டெமோ ஒர்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து யூபிஐ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேயூ மணி, இது வழியாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூபிஐ இல்லை வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இதில் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டைப்பிங் உங்களுக்கு வந்து தெரியல, ஐ மீன் டைப்பிங் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் வந்து 550 ரூபா வந்து ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டிபாசிட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாவா ஆப்பர்ச்சுனிட்டினாலும் எடுத்துக்கோங்க. எதுக்காக வேண்டி காசு வாங்கணும் என்னென்ன வந்து தெரியல. அந்த காசு வந்து வாங்கிட்டு அந்த காசை வந்து திருப்பி கொடுப்பாங்களா அப்படிங்கிற வந்து டவுட்டு தான். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 550 ரூபா ஒரு ஆள்கிட்டருந்து வாங்குறாங்க, 10 பேர்கிட்டேருந்து 5500 ரூபா, 100 பேர்கிட்டேருந்து 55000 ரூபா, 1000 பேருக்கு கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படிங்கிற வந்து தெரியலை. இன்னொன்று ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 550 ரூபாயிலிருந்து 1650 ரூபா வரைக்கும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம், ஏன்னா அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனோட கவுண்டர்லாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக. பட் ஏற்கனவே வந்து பே பண்ணவங்க வந்து கூட வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஒன்று வந்து பார்த்தது வந்து இந்த 550 ரூபா வந்து தெரியாதவங்களுக்கு, இல்லை ப்ரொஃபஷன் இல்லாதவங்களுக்கு, இல்லை நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்து ஒரு மெஷின் ஜென்ரேட்டட் சர்டிஃபிகேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஹியூமன் சூப்பர்வைஸ், யாராவது ஒருத்தர் வந்து கைப்பட வந்து சைன் பண்ணிடணும் ஏதாவது ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட்டில் இருந்து அப்படிங்கிற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 working days இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து யூபிஐ அப்ளிகேஷன் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வந்து உண்டு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த அட்ரஸை வந்து நம்ம வந்து கூகுளில் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஹையர் இன் குளோபல் அட்ரஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதே அட்ரஸ் தான் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு அட்ரஸ் வந்து ஒரு இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணணும்னா கூகுள் வந்து இந்த மேப் வழியாக உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணி கேட்கும், இதுதான் உங்களுடைய அட்ரஸா, இந்த அட்ரஸை வந்து மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஒன் டைம், இதுதான் ஒரு ஒன் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அதுதான் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் எந்த கம்பெனி எந்த ஆர்கனைசேஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க, இதுதான் வந்து கதை. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து யாருனாலும் வாங்கலாம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கீழே வந்து பார்க்கும்போது கூகுள் ரிவ்யூஸ் வந்து 6048 ரிவ்யூவில் வந்து 4.6 star ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான், பட் 1 star ரிவ்யூஸை உள்ளே போய் பார்க்கும்போது இது வந்து ஸ்கேமு, இது பக்கம் போகாதீங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் வந்து ஓகே தான், பட் என்னமோ தெரில ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நெட்டில் வந்து சர்ச் பண்ணிடுவோம். ஸோ ஹையர் இன் குளோபல் .com ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறோம், இல்லை ஹையர் இன் குளோபல் .com ரியல் ஆர்ஃபிக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து trustpilot.com வந்து ரேட்டிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது போக நமக்கு வந்து கோராவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபோரமில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் கோர்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, complaintlists.com, ஸ்கேம் அட்வைசர், இப்படி பல வெப்சைட்ஸில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 websites நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் வந்து உண்மையிலே ஜெனுவினா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிற வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது Trustpilot, ரொம்ப ஃபேமஸான Trustpilot. ஸோ இதில் அவங்க அச்சீவ் பண்ணது வந்து 4.4 star out of 5 star, நல்ல ஒரு எக்ஸலன்ட் ஸ்கோர் தான். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 5 star rating வந்து 91% இருக்குது.
ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார் டூ ஸ்டார் எல்லாம் உங்களுக்கு வந்து 2% 1% பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் 1% வந்து 4 ஸ்டார் 3 ஸ்டார் 2 ஸ்டாரை விட கூட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து 1 ஸ்டாருக்கு வந்து போவோம். என்னடா இவன் வந்து ஃபுல்லாக நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். நம்ம வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு தான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு களத்தில் இறங்கும். ஸோ இந்த 1 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கணிக்கா அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கை வந்து நல்லா ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து இல்லை அக்யூரசி வந்து சரியில்லை ரிஜெக்ட்டு அப்படின்னு மறுபடியும் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் அந்த 550 ரூபா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கே போயிடாதீங்க, நீங்கள் நல்ல ஒரு டைப்பிங் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இதுக்கும் வந்து அந்த ஹையர் அண்ட் குளோபல் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு தான் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட். ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட்டு அதுவே தப்பு. ஸோ எந்த கம்ப்ளைண்ட் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்கள், 3-4 வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அவங்க 3-7 ரிப்ளை பண்ணுறது இல்லை. இதே மாதிரி 5 நாளைக்கு முன்னால் 4 நாள் முன்னால் இந்த மாதிரியெல்லாம் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து காசை வந்து தயவுசெய்து கொடுத்துடாதீங்க, காசு உங்களுக்கு ரீஃபண்ட் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த 80% அக்யூரசி இந்த லைனை காமிச்சிட்டு இல்லை அக்யூரசி சரியில்லை ரிஜெக்ட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 6 நாளைக்கு முன்னால் 550 ரூபா கெட்டியிருக்காரு, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அப்ரூவல் கோடும் இல்லை, ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டும் வரல. இதில் ஒருத்தர் வந்து ப்ராஜெக்ட் ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு எல்லா ப்ரூஃப் எல்லாம் காமிச்சு ஒழுங்காக வந்து ரிப்ளை பண்ண மாட்டுக்காங்க, கண்டுக்கவே மாட்டுக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து 2 தடவை 550 ரூபா கெட்டி ஏமா வந்திருக்காங்க. நீங்கள் 1 ஸ்டார் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே அதுவே உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஸோ 1 ஸ்டார் ரிவ்யூஸும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல, இப்போ நம்ம 5 ஸ்டார் ரிவ்யூஸ்க்குள்ளே போவோம். 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து 91% இருக்குது. இப்போ இதில் வந்து கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு 5 ஸ்டார் ரிவ்யூஸ்க்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். இவர் வந்து 2 ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2 ரிவ்யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹையர் அண்ட் குளோபலுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதே நாள் அன்னைக்கு அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கும் கொடுத்துருக்காரு. எதனால் வேண்டி ஒரே நாளில் வந்து 2 வெப்சைட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற வந்து தெரியல. சரிங்களா, இப்போ ஹையர் அண்ட் குளோபல், அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட். சரி, இன்னொன்று ஒன்று உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு, 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ இவருடைய 2 ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹையர் அண்ட் குளோபலுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி June 25, நம்ம வந்து ஜூலையில் இருக்கோம். சரிங்களா, அதே நாள் இன்றைக்கி June 25 அன்னைக்கு அதே அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காரு. சரி, இன்னும் நீங்கள் நம்பலைன்னா இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இது இவர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காரு. சரிங்களா, இவருடைய 2 ரிவ்யூஸும் வந்து பார்க்கும்போது இவரும் ஹையர் அண்ட் குளோபலுக்கு கொடுத்துருக்காரு July 2 அன்னைக்கு. அதே மாதிரி அதே July 2 அன்னைக்கு அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு இப்போ என்ன டவுட் வருதுன்னா, அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து ஒருவேளை இந்த ஹையர் அண்ட் குளோபலுக்கு பின்னால் இருக்காங்களா, எதனால் வந்து மக்கள் வந்து ஒரே நாள் அன்னைக்கு 2 ரிவ்யூ 2 ஸ்டார் ரிவ்யூ அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போது இந்த ஹையர் அண்ட் குளோபல் வந்து பேசிக்லி ஃப்ரம் குஜராத், அது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த அபோகோ சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெடோடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் வந்து அகமதாபாத் குஜராத் அப்படின்னு தான் வருது. என்னன்னு வந்து தெரியலை, பட் என்னமோ தெரில, இந்த 5 ஸ்டார் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது இது எல்லாமே மேனிபுலேட் பண்ண மாதிரியே இருக்குது. அதே மாதிரி 1 ஸ்டார் ரிவ்யூஸும் கூட இருக்குது. இதே மாதிரி பாப்புலர் டிஸ்கஷன் ஃபோரம் கோரால வந்து பார்க்கும்போது இதே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அது வந்து ஜென்வின் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேமெண்ட்டும் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நம்ம வந்து கண்ணெல்லாம் பார்க்கல. சரிங்களா, இது வந்து போஸ்ட் பண்ணது 4 வருஷத்துக்கு முன்னால். இதே மாதிரி கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் .in வந்து அவங்க அச்சீவ் பண்ணது 4.6 ஸ்டார். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக கேஷியாக வர்றது இதுதான், நான் எந்த ஒர்க்கும் எனக்கு வந்து கிடைக்கல, இந்த யூசர் ரிலேட்டட் ஐடி பாஸ்வேர்ட் எதுவுமே வரல, நான் வந்து அமௌண்ட்டை கட்டினேன் பட் ஒர்க் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வரல, அதே மாதிரி 100% ரீஃபண்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும், இப்படி தான் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. இதில் வந்து ஒருத்தர் வந்து லூட்டிங் மணி அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி complaintlist.com இதுலேயும் வந்து பார்க்கும்போது எனக்கு 1 வேலை வேணும், இல்லை எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் கோடு சில பேருக்கு கிடைக்காமல் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த இடத்துல தப்பு, எந்த இடத்துல நான் ரீசெக் பண்ணும் அது எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லைங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி scamadvisor.com வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து கிடச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 56/100. ஸோ இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த வெப்சைட் வந்து சஸ்பீஷியஸ் பிரச்சனைக்குரியது
கொஞ்சம் பாருங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வெப்சைட் அப்படின்னாலே நம்ம வந்து பல ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணுவோம். என்னடா இவன் எல்லாத்துக்கும் வந்து நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. சில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உண்மையிலே ஜெனுவனாக தான் இருக்குது, மக்கள் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கஷ்டப்படணும் ஆனால் கண்டிப்பாக வந்து பலன் உண்டு. நான் தான் சொன்னேன் சார் நேரத்தில் பலன் ரெட்டிப்பாக வந்து நிற்கும். பட் நமக்கு ஒரு வெப்சைட் இல்லை, 6 வெப்சைட் வச்சு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் பக்கம் போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ், இப்போ ஃபேமஸான TrustPilot.com, அதே மாதிரி கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து நல்ல ஸ்டார் ரேட்டிங் வந்து கிடச்சிருக்கு. பட் உள்ளே வந்து பார்க்கும்போது சில 5-star ரிவ்யூஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்குள்ளேயும் போகும்போது அங்கேயும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. பட் வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த வெப்சைட் வந்து ஜெனுவின் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வேலையை பண்ணவே மாட்டோம். ஒரு வெப்சைட்டை உண்மையாக ஜெனுவினாக நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ரியல்னா ரியலு, ஃபேக்குனா ஃபேக்கு. இந்த வெப்சைட்டில் உங்களுடைய பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன், குவெஸ்டின்ஸ், குவரிஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜெனுவின் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டின்ஸ், குவரிஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவனான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி.